வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20/5/2024 இந்த கேரளா ராட்டியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் மெத்தடு, இது வின்னிங்கான ஒரு டிப்ஸ், வின்னிங்கான ஒரு நம்பர், சரிங்களா? இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே பண்ண மாதிரி நேற்று நம்ம கொடுத்தோம் இல்லையா, நேற்று கொடுக்கும்போது நமக்கு என்ன கொடுத்தோம், 4 நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு கொடுத்தோம், அழகாக வின்னிங் வந்துச்சு இல்லையா. நம்ம வந்து 4 நம்பர் 4, 4, 6 அப்படின்னு வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் 4, 4, 9 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு, சரிங்களா? ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அருமையான மெத்தேடு. நம்ம கொடுத்த நம்பர் வந்து 444 அப்படிங்கிற வரை வருது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம், அதே மாதிரி தான் வந்துச்சு. நமக்கு ஒரு சூப்பரான இந்த ட்ரிக்கு மூலியமாக நமக்கு இந்த மாதிரி கால்குலேஷன் மூலியமாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 2 நம்பர் கிடைக்கும். இது வந்து நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலே வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வருது, அதனால் இந்த கணக்கு கண்டுபிடிக்கிற மூலியமாக ஈஸியாக தான் நம்ம ஒரு வின்னிங் எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற நம்பர்கள் என்னென்ன அப்படின்னா, 2 ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம். 914 அப்படிங்கிற நம்பர், அதே மாதிரி 491, சரிங்களா? இதே நம்பர் இங்கே ட்விஸ்ட் அடித்து மாறி இருக்கும். அப்படி மாற்றினாலும் நமக்கு ஆல் போல் 2 நம்பர் எடுத்து கொடுத்துரும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான கணக்கு பார்க்க போகிறோம். 4 விதமான கணக்கு என்னென்னங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேற்று கொடுத்த முடியும், அது மாதிரி நேற்று என்ன கொடுத்தோம் உங்களுக்கு, 966 அப்படிங்கிற ஒரு மெத்தேடு கொடுத்தோம். அதே மாதிரி 669 ஒரு மெத்தேடு கொடுத்தோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி என்னமோ என்ன கொடுத்துருக்கோம், இன்றைக்கி வந்து 914, அதே மாதிரி வந்து 491, சரிங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு ஒரே மாதிரியான மெத்தேடு, சரிங்களா? இப்போ இந்த 4 மெத்தேடை நம்ம பயன்படுத்தி நம்ம நாளைக்கான வின்னிங் நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிப்போம். ஏன்னா இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேடுதல் வெட்டில் இறங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் மெத்தடை கொண்டு வர போகிறோம். அதாவது 914 நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது, அதே மாதிரி 491 என்ன நம்பர் கிடைக்கிது, இதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இந்த ஃபில்டர் பண்ண நம்பர் நமக்கு எப்போயும் நேற்று வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக கிடச்சிச்சு, 4 4 அப்படி கிடச்சிச்சு, நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். அதே மாதிரி அடுத்த டிராவில் வந்து நமக்கு 4 6 நம்பர் கிடச்சிது, ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம். ஆனால் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடைக்குமானா டபுள்ஸ் வராது, நமக்கு சிங்கிள் ஆடுற மாதிரி தான் காமிக்குது. அப்படி சிங்கிள் ஆடுனாங்கன்னா என்னமா நம்பர்கள் பிரித்து எடுக்க போகிறோம், இப்போ 2 நம்பர் நாளைக்கு ஜென்ரேட் பண்ணி எடுத்தால் நம்ம என்ன மாதிரி எடுக்கலாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொண்டு வரோன்னா 914 நம்பர் கொண்டு வரோம், அதாவது 663 914 போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் 562. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 நம்பருமே நமக்கு இங்கே பாஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 5 நம்பரும் 2 நம்பரும் அழகாக பாஸ் ஆகுது, 2 நம்பர், சரிங்களா? அதே மாதிரி அடுத்த டிராவை பொறுத்த வரைக்கும் 528 914 பெருக்கல் போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 592, 2 நம்பர் மூடி 2 இடத்துல பாஸ், சரிங்களா? அதே மாதிரி நமக்கு மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா 822 822 914 பெருக்கல் போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 308, அதில் 0 மறுபடியும் பாஸ், சரிங்களா? அதே மாதிரி அடுத்த டிராவில் நமக்கு வந்து 101 914 பெருக்கல் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா 315. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர் மறுபடியும் நமக்கு சிபோலில் பாஸு. அதே மாதிரி 775 பெருக்கல் 914 போட்டோம்னா நமக்கு 350 கிடைக்கிது. இதில் நமக்கு கிடச்ச நம்பர் 5 நம்பர் 2 நம்பர் 2 நம்பருமே கிடச்சி, 5 நம்பர் 3 நம்பர் 2 நம்பருமே கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 135 914 பெருக்கல் போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் 390, இதில் வந்து 9 நம்பர் அடுத்தது பாஸ், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 449 பெருக்கல் என்ன போட்டிருக்கோம், 914 போட்டு நம்ம பெருக்கணும் என்ன வருது, 386. இப்போ நமக்கு வந்து முதல் ரிசல்ட்லேருந்து நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னா 386 அப்படின்னு கிடச்சிருச்சு, சரிங்களா? இது நமக்கு இந்த நம்பர் இதிலேருந்து இதுலேருந்து நமக்கு வரக்கூடிய நம்பரை காமிக்குது. அதை 386லேருந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு வரப்போகுது, 3 நம்பரில் வரப்போகுது, 3 நம்பரில் லாஸ்ட்டுக்கு 2 நம்பரில் 1 நம்பர் அது மேட்ச் ஆகும். அது என்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி அடுத்த ட்ரா வருதா அப்படிங்கிறதே பார்ப்போம். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மறுபடியும் 2 ட்ராவுக்கு உட்படுத்தி மறுபடியும் அதுலேருந்து பிரித்து எடுக்க போகிறோம் நம்பர். கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் எப்படி எடுத்தாலும் நம்ம ஓரளவுக்கு வின்னிங் நம்பர் எடுத்துட முடியும். இதுதான் இதுக்கான சரியான ஒரு மெத்தேடு, சரிங்களா? வின்னிங் நம்பர் தனித்தனியாக பிரித்து எடுக்க, இப்போ எப்படி இது தங்கத்தில் பூமியிலேயும் தங்கத்தை எப்படி பிரித்து எடுப்பாங்க, ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் தனியாக எடுத்துட முடியாது. அது மாதிரி இப்போ நம்ம ட்ரிப் பொடி போட்டே வர முடியல, கணக்கு போட்டே வரும்போது கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட முடியும், சரிங்களா? அந்த மாதிரி கொண்டு வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 491 நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ கணக்கு எடுக்க போகிறோம், 663 பெருக்கல் 493 அப்படி இப்போ விட்டால் நம்ம கிடைக்கிற நம்பர் வந்து 533, 5 நம்பர் பாஸ், சரிங்களா? அதே மாதிரி 528 491 பெருக்கல் போட்டால் நமக்கு 282, 2 நம்பருமே பாஸ் இதில் பார்த்திங்கன்னா 8 2 2 பாஸ் ஆயிடுச்சா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரு 822 பெருக்கல் போட்டால் 0 மறுபடி பாஸ்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 108 491 பெருக்கள் போட்டால் நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 519 கிடைக்குது, 591 கிடைக்குது, அஞ்சாம் நம்பர் பாஸ் சி போர்டில். அதே மாதிரி எடுத்து 577 பெருக்கள் 491 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 525 அஞ்சாம் நம்பர் பாஸு, சரிங்களா. அதே மாதிரி 135 491 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது 284, இதில் வந்து 4 நம்பர் மொழி பாஸ், சரிங்களா. இப்போ அடுத்த சீசன் நமக்குன்னா 449 ப்ளஸ்ஸு 491 பெருக்கள் போட்டோம் நமக்கு கிடைக்கிறது 459, சரிங்களா. இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன கிடச்சிச்சு 459, சரிங்களா, 459, சரிங்களா. இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே எழுதிக்குவோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிது 459. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டு, இப்போ வந்து 449, சரிங்களா, பெருக்கள் நம்ம இப்போ நேற்று அடிக்கப்பட்ட நம்ம நேற்று போட்ட கணக்கு என்ன 966, சரிங்களா, 966 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 449 பெருக்கள் நம்ம வந்து 966 போட்டோம் நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 734 கிடச்சிது, சரிங்களா, 734, ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம 944, அப்போ நம்முடைய கணக்கு என்ன வருது 669, நேற்று போட்டோம் இல்லையா அந்த கணக்கு, அப்படி நமக்கு என்ன வருது 381, ஓகேங்களா. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு நம்பர். இப்போ இதை வச்சு நம்ம இதுலேருந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 386, 459, அதே மாதிரி 734, அதே மாதிரி 381, ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே 3 நம்பர் கிடச்சிருக்கா ஒரு டைமு, அப்போ 3 நம்பர், அப்போ 8 நம்பர் கிடச்சிருக்கு, 6 நம்பர் கிடச்சிருக்கு, அடுத்து வந்து 3 நம்பர் எத்தனை கிடச்சிருக்கு 1, 2, இப்போ 3 நம்பர் வந்து 3 டைம் கிடச்சிருக்கு. அப்போ 3 நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கும், சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், 3 நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், 3 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும், சரிங்களா. வந்துச்சுன்னா கூட அருமையாக ஒரு மின்னிங் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, 3 நம்பருக்கான மேட்ச் ஆகும், சரிங்க. அடுத்து நமக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு 4 நம்பர் மேட்ச் ஆகுது, 4 நம்பர் 2 டைம் நமக்கு வந்துருச்சு, அப்போ 4 நம்பர் நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இல்லையா, 4 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நமக்கு இந்த டிராவலையும் நமக்கு 3 நம்பர் கிடச்சிருக்கு, இங்கேயும் 3 நம்பர் கிடச்சிருக்கு, அப்போ இது ரெண்டு டிராவலையும் 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது போக ப்ளஸ் நம்ம இந்த மேலே இருக்கிற டிராவலையும் 3 நம்பர் கிடச்சிருக்கு, அப்போது 3 நம்பர் ஆல் போல்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பர் அப்படின்னு காமிச்சிருச்சு, சரிங்களா. அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு ட்ரிக் மூலியமாக நமக்கு 4 நம்பரும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 4 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்போ அது போக ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 2 காமிக்குது இல்லையா, இந்த 8 நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நமக்கு கிடச்ச வரைக்கும் என்ன வந்திருக்குன்னா 3 4 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் கணக்கில் வருது, அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் நமக்கு என்ன வருதுன்னா 3 நம்பர், 4 நம்பர், 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா. அப்போ அதை தான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம், அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 நம்பர் தான் அதிகமாக டாமினேட் ஆகுது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இங்கே வந்து 4 நம்பர் 2 டைம் கிடச்சிருச்சு, சரிங்களா, 3 நம்பர் 3 டைம் கிடச்சிருச்சு, 8 நம்பர் 2 டைம் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம அதான் எடுக்கணும். மிச்சப்படி 7 நம்பர் 1 தான் கிடச்சிருக்கு, அதே மாதிரி 6 நம்பர் 1 தான் கிடச்சிருக்கு, 9 நம்பர் 1 தான் கிடச்சிருக்கு. அப்போ 2 டைம் கிடைக்குது அப்படின்னா நமக்கு இதுதான் அதிகமாக வரும். அப்போ 3 4 8 நம்பர், அதாவது 348 இந்த ஆல் போர்டு நம்பர் நாளைக்கு டிக்ளேர் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ நமக்கு நாளைக்கு 348 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆகும், சரியா. ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். நம்மளும் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் போட்டுக்க, நான் மாற்றி எதுவும் போடலை. நான் போட்ட கணக்கு ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், சரிங்களா. கரெக்டாக தான் போட்டுக்கிறேன் நான், நேற்று போட்ட நம்பருக்கும் நமக்கு இன்றைக்கி போட்ட நம்பருக்கும் ரெண்டு நம்பர் இதிலே வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துருச்சு பார்த்தீங்களா, 3 நம்பர் இதிலே காட்டிடுச்சு பார்த்தீங்களா, 3 வந்துருச்சுன்னு காட்டிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி 8 நம்பர் இங்கே காமி கொடுக்குதா, அதான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இதுலேயும் 3 நம்பர் காமிக்குது, 8 நம்பர் காமிக்குதா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் காமிக்குதா, எல்லாம் அதே தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 4 8 இந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு இது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. 3 நம்பர் பெண்டிங் நம்பரானா எஸ் நாளைக்கு கொஞ்சம் 3 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும், 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டைம் 4 டைம் 3 நம்பர் வச்சாங்க இல்லையா, 4 நம்பர் வச்சாங்க. இப்போ நான் இன்றைக்கி வச்ச நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன நம்பர் வச்சுருக்குறாங்க, 564, 449, இதுதான் வச்சாங்க. இன்றைக்கி 3 டைமும் 4 நம்பர் வச்சுருக்குறாங்களா, கண்டிப்பாக ஒரு நம்பர் 4 நம்பரை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா. அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா 663, இப்போ இந்த 3 நம்பருக்கு வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை எதிர்பார்க்குறோம். அது போக ப்ளஸ் 8 நம்பர், அப்போது நாளைக்கு நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய நம்பர் இதுலேயே நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது பாருங்கள், 3 4 8 நம்பர் நாளைக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு நம்பராக போட்டு கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும், நேற்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சூப்பராக, அதே மாதிரி இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான மெத்தட் இருக்கு. நம்ம அதே மாதிரி நம்ம கொடுக்குற இந்த கீ நம்பரெலாம் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துங்க, ஏன்னா இந்த கீ நம்பர் ரொம்ப முக்கியமான கீ நம்பர்கள் எல்லாமே. நிறைய பேர் கீ நம்பரே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லி கொடுக்குறேன்னா அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், கீ நம்பர் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக வின்னிங் நம்பர் எடுக்க முடியும், எடுக்கவே முடியாது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கீ நம்பர், சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுறப்ப டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.